ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனல்ல கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேர்ல்டு கப் டெஸ்ட் ஃபைனல் குறித்து பும்ரா முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இந்தியா டீம்ல வந்துட்டு நம்பர் ஒன் பவுலரா இருந்தாலும் அவரோட மைனஸ் புரிந்து என்னோட பிளேஸ்ல யங்ஸ்டர் பிளேயர் பிளே பண்ணாதான் இந்தியனுக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸா இருக்கும் என்று ஒரு அனுபவம் உள்ள பிளேயர் என்று நிரூபித்திருக்காரு. சேம் டைம் பும்ராவோட இந்த செயல் கண்டு அந்த யங்ஸ்டர் பிளேயர் பாத்தீங்கன்னா கண் கலங்கிட்டாரு. பெல்டன் பும்ரா என்று தான் சொல்லணும். பும்ரா வந்துட்டு ஓடிஐ T20 ஃபார்மட் பக்கா பவுலர். கிளாஸ் மாஸ் கலக்குவாரு. ஆப்னன் பேட்ஸ்மேன்கள் நடுங்கி போவாங்க, குலாப்ஸ் ஆவாங்க. பட் டெஸ்ட் ஃபார்மட் பொறுத்தவரை அவர் பவுலிங்க வந்துட்டு ஈஸியா அட்டாக் பண்ணிடுவாங்க. ரீசன் கேட்டீங்கன்னா பும்ராவோட மிகப்பெரிய ஆயுதமே ஆக்கர் தான். டெஸ்ட் ஃபார்மட்ல பாத்தீங்கன்னா ஆக்கர் பவுலிங் அந்த அளவுக்கு எடுப்படாது. சேம் டைம் பாத்தீங்கன்னா வேரியேஷன் அதிகம் ரொட்டேட் பண்ணக்கூடிய பவுலர். டெஸ்ட் ஃபார்மட் பொறுத்தவரை வேரியேஷன் எடுப்படாது. பேட்ஸ்மேனோட வீக்னஸ் எந்த லைன், அந்த லைன் நோக்கி கன்னியூவா பவுலிங் போட்டு பேட்ஸ்மேனை வெறுப்பேத்தனும். அவங்களே வந்துட்டு பொறுமையை இழந்து அடிக்க ஆரம்பிப்பாங்க, அப்பதான் எஜ் ஆகும், அவுட் ஆவாங்க. உங்களுக்கு புரியும்படி சொல்ல போனால் டெஸ்ட்ல பொறுமை தேவை. அந்த பொறுமை வந்துட்டு என்னிடம் இல்ல. ஆஸ்திரேலியா சீரீஸ்ல வந்துட்டு சிராஜ் பவுலிங் லென்த் வேற லெவல்ல இருந்துச்சு. அவர் தான் வந்துட்டு மேட்ச் வின்னரா இருந்தாரு. நான் பார்த்தவரை என்ன விட டெஸ்ட் ஃபார்மட்டுக்கு ஆப்டான பவுலர் சிராஜ். இங்கிலாந்து கண்டிஷனுக்கு ஆப்டான பவுலரும் அவர் தான். செம்மையா பவுன்சர் லென்த் போடுவாரு. குறிப்பா இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் 140 கிலோமீட்டர் வேகத்துல போடக்கூடியவர். அந்த மாதிரி ஒரு பவுலர் தான் வேர்ல்டு கப் டெஸ்ட் இந்திய டீம் பிளேயிங் லெவல்ல இருக்கணும். சேம் டைம் இசான் சர்மா டால் பவுலர். ஆட்டோமேட்டிக்லி பவுன்சர் ரொட்டேட் ஆகும். இங்கிலாந்து கண்டிஷனுக்கு ஆப்டான பிளேயர். டெஸ்ட் ஃபார்மட் பொறுத்தவரை சிராஜோட இணையை கம்பேர் பண்ணும்போது நான் குறைவு தான். அவர் தான் வந்துட்டு ஆப்டா இருப்பாரு. டெஸ்ட் வேர்ல்டு கப் நியூசிலாந்தை பீட் பண்ண வேண்டும் என்றால் சிராஜ் தான் பிளேயிங் லெவல்ல இருக்கணும் என பும்ரா பாத்தீங்கன்னா ஓபன் டாக் பண்ணியிருக்காரு. அவரோட இடத்தை பாத்தீங்கன்னா சிராஜுக்கு தியாகம் பண்ணியிருக்காரு. சினிமால டைலாக் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த மனசுதான் சார் கடவுள்னு. அந்த மாதிரி தரமா பண்ணியிருக்காரு பும்ரா. பும்ராவோட இந்த தரமான செயல் குறித்து மறக்காம இந்திய ஃபேன்ஸ் அனைவருமே கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.